கண்ணா கவனிடா கண்ணா கோடிட்ட இடங்களை நிரப்புக மைனஸ் 19 பை 5 ஆனது டாஷ் மற்றும் டாஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும் கொஞ்சம் இது டக்குனு சொல்லிரலாம் 1 மார்க் எல்லாம் போட்டி தேர்வுனா எப்படினா இங்க பாருங்க 5 இருக்கா இங்க 19 இருக்கா எத்தனை 5 5 15 மிச்சம் என்ன 4 அடுத்து என்னது 8 5 40 வந்துருச்சா அப்ப -3.8 -3.8ன்றது எதுக்கு அருகில இருக்கு -4 அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் -3 இவ்வளவுதான் இது என்ன கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கன்றதுனால செய்யணும் அப்படின்றதுனால நீங்க என்ன பண்ணுங்க இப்படி வகுத்து செய்யுங்க 19 எதால வகுக்கணும் 5 ஆல வகுக்கணும் 3 15 9 ல 5 போச்சுனா 4 புள்ளி வச்சு என்ன சேர்க்கணும் 0 சேர்க்கணும் 8 5 40 இப்போ இது என்னது -19/5ன்றதனால ஆன்சர் என்ன -3.8 அப்ப இங்க எதுக்கு இடையில வருது அப்படினா நல்லா கவனிங்கங்க 0 இங்க 1 இங்க என்னது -1 இது என்னது -2 இங்க என்னது -3 இங்க என்னது -4 அப்ப இந்த -3.8ன்றது எதுக்கு இடையில வருது -4 க்கு -3 க்கு இடையில இருக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படினா இங்க பாருங்க இங்க கீழ போடுறேன் எப்படி மிஸ் இது இப்படி சொல்றீங்க அப்படினா இங்க பாறீங்கன்னு -3.0 னு அர்த்தம் அடுத்து என்னது -3.1 அடுத்து -3.2 அடுத்து -3.3 அடுத்து என்னது -3.4 அடுத்து என்னது -3.5 அடுத்து -3.6 அடுத்து -3.7 அடுத்து -3.8 இதெல்லாம் ஈக்குவலா இருக்கணும்னு சும்மா ரஃப்பா செய்றேன் நான் -3.9 அதுக்கப்புறம்ஜுதா தசம வடிவம் தசம வடிவனா செலம் பண்ணும் வகுக்கணும் இல்லையா 15 எதால வகுக்கணும் 4 வகுக்கணும் ரைட்டா 3 × 12 16 வரும் அதனால போடக்கூடாது 3 × 12 ஏன்னா இந்த எண்ணை விட கம்மியா வரணும் சிறிய எண்ணா வரணும் இப்ப 5 ல் 2 போச்சுன்னா 3 இப்ப என்ன பண்ணும் புள்ளி வச்சுட்டு இங்க 0 சேர்க்கணும் இங்க என்ன பண்ணும் 0 சேர்க்கணும் இது என்ன அதப்ப 6 × 24 7 × 28 ஏன்னா டக்குன்னா குழந்தைங்களுக்கு சில நேரம் சொல்ல முடியாது அப்ப என்ன பண்ண 5 ல் 2 எடு 1 நாள் 4 ல் 2 தொடங்காத 5 × 20 6 × 24 7 × 28 மீதி 2 மறுபடியும் என்ன சேர்த்துக்கலாம் 0 5 × 20 ரைட்டா அப்ப என்ன வருது 3.75 புரியுதாடிக்க இங்கேயே வந்துடும் இதுல நல்லா புரியும் 3 × 12 கொஞ்சம் மென்டலா போடுறவங்க இப்படி எல்லாம் எழுதி எல்லாம் போடணும்னு இல்ல மனக்கணக்கு மாதிரியே செஞ்சிடலாம் நீங்க அடுத்தது பாருங்க -8/3 மற்றும் 8/3 ஆகிய விகிதமுறை எண்கள் டாஷில் இருந்து சம தொலைவில் இருக்கும் முதல் எப்பவுமே எண் கூடுங்க நடுவில் என்ன இருக்கும் 0 8/3 எந்த பக்கம் இருக்கும் இங்க இருக்கும் -8/3 எங்க இருக்கும் இங்க இருக்கும் இப்ப இது வந்து டைரக்ஷன் தான் மாறி இருக்குது இது பின்னோக்கி வருது இல்லையா இது என்ன அது முன்னோக்கி செல்லுது ஆனா இந்த தொலைவு எப்படி இருக்குது சமமா இருக்கும் இந்த ரெண்டு தொலைவுமே எப்படி இருக்குது சமமா தான் இருக்கு எதிலிருந்து சமமாக இருக்கிறது பூஜ்யத்திலிருந்து சம தொலைவில் இருக்கும் புரியுதாடிக்கணும் பூஜ்யத்திலிருந்து சம தொலைவு இருக்கும் பூஜ்யத்திலிருந்து இது என்னது இங்கேயும் அதேதான் அதே தூரம் தான் குறிகள் மட்டும்தான் மாறுது ஏன்னா திசை மாறுறதுனால குறி மாறுது மத்தபடி என்ன 8/3 இங்கேயும் 8/3 தான் இது -8/3 இது +8/3 சோ சமது எதிலிருந்து பூஜ்யத்திலிருந்து அடுத்த பாருங்க இந்த எண்கள் கொடுத்திருக்கிறாங்க இதை என்ற வரிசையின் அடுத்த விகிதமுறி எண் இதை பார்த்த உடனே பாருங்களேன் இது வந்து 3வது வாய்ப்பாடு இது 4வது வாய்ப்பாடு இது 5வது வாய்ப்பாடு அப்ப என்னன்னா சமான விகிதமுறி எண் அப்படின்றது வருது
அப்படின்னா என்ன அர்த்தம், தொகுதியையும் பகுதியும் ஒரே பூஜ்யமற்ற முழுவால் பெருக்கினால். அப்ப ஒரு எண்ணா அவங்க இதை மூணால பெருக்கி அந்த எண் என்னன்றத முதல் நீ கண்டுபிடிக்கணும். மைனஸ் 15/24 எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், மூணா வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் ரைட்டா. அப்ப என்னது 5 3 15 ரைட்டா, என்னது 8 3 24. அப்ப என்ன ஆன்சர் வருது, -5/8. அப்ப -5/8 அவங்க எதால பெருக்கிருக்காங்க, மூணால பெருக்கினா இந்த விகிதம் முடியும் கிடைச்சது. அதே மாதிரி அடுத்தது 20/-32 எந்த வாய்ப்பாட்டில் அடிச்சிருக்கிறாங்க, நாலா வாய்ப்பாடு 5/20 8/32 புரியுதா. அப்ப -5/8 வந்துச்சா, அப்ப எதால பெருக்கிருக்கிறாங்க, நாலால பெருக்குனா -5/8 4 பெருக்குனா என்ன கிடைக்குது, 20/-32 வருது. 5/-8 4 தொகுதி பகுதி ரெண்டையும் பெருக்கணும் அதான். அடுத்தது என்னது 5, அடுத்தது என்னது 5. இது வந்து செக்கிங்காக தான் செய்யறோம். இது இப்படி புரிஞ்ச உடனேயே ரெண்டு வந்த உடனே இது மூணாம் வாய்ப்பாடு, இது நாலாம் வாய்ப்பாடு, இது அஞ்சாம் வாய்ப்பாடு. அடுத்தது அப்ப கண்டிப்பா இங்க என்ன பண்ணிடுவோம்னா -5/8 பகுதியும் தொகுதியும் எதால பெருக்கிக்கலாம், ஆறால பெருக்கிக்கலாம்ன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். புரியுதா, இருந்தாலும் புரிதலுக்காக செய்யறப்ப என்னதே அஞ்சாம் வாய்ப்பாடு 5/25 8/40 -5/8 அப்ப எதால பெருக்கி இருக்கிறாங்க, அஞ்சால பெருக்கி இருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா அடுத்த விகிதம் ஒரு எண் எதாலதான் பெருக்கணும், என்னது 5/6 30 மைனஸ் போட்டுக்கணும். இது அப்படிதான் 8/6 8/6 என்ன உடனே பயப்படக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன், 5/6 30 6/6 36 7/6 42 8/6 48 ரைட்டா. இல்ல மிஸ் எனக்கு அப்படி கொஞ்சம் தெரியாது மிஸ், வேற மாதிரிதான் வேணும் மிஸ் அப்படின்னாலும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். 2/6 12 ரைட்டா, 4/6 24 மறுபடியும் இந்த 24 24 கூட்டு 48 வந்துருச்சா. புரியுதா புரியலையா, ரைட் அடிக்கண்ணே. அது மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். 5/6 30 6/6 36 7/6 42 8/6 48 புரியுதுங்களா. இது என்னது 2 2/6 12 இது 2/6 12 புரியுதுங்களா, 2/6 12 2. அதனால நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் ஏற்கனவே, இதெல்லாம் வந்து வேத கணித முறையில சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதனால இல்ல மிஸ் எனக்கு வாய்ப்பாடா தெரியும்னா வாய்ப்பாடா எழுதுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. சரியா அடிக்கண்ணே. அடுத்தது அப்ப இது ஆன்சர் நமக்கு, இது வந்து புரிதலுக்காக போட்டிருக்கு, இது தேவையில்லை, இது தேவையில்லை, இதுதான் நமக்கு வேணும். அடுத்தது பாருங்க 58/-78 திட்ட வடிவம் என்னடி கண்ணு கேட்டிருக்காங்க, திட்ட வடிவம். இப்ப கவனிடி கண்ணு, 58/-78 திட்ட வடிவம் தொகுதி மற்றும் பகுதி எண்களுக்கு ஒன்னை தவிர வேற ஏதும் பொது காரணி இல்லாமல் இருந்தால் அது திட்ட வடிவில் உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை சுருக்கணும், சுருங்கிய வடிவில் கொடுக்கணும். புரியுதுங்களா. அதே மாதிரி இந்த மைனஸ் அப்படின்றது இந்த பகுதியில வர்ற மாதிரி பண்ணாதான் நல்லது. இங்க பாருங்க 58/78 புரியுதா. இப்ப இது என்ன வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா, எப்படி 2 2 4 1 18 9 2 18 ரைட்டா. இங்க மைனஸ் இருக்குது கண்ணு. அடுத்தது இது என்னது 3 2 6 1 18 9 2 18 அப்ப என்ன வரும், -29/39 ஏன்னா இது ரெண்டுக்குமே எந்த எண் தான் பொதுவா இருக்கும், ஒன்று மட்டும்தான். புரியுதா, பொது காரணி. இது ரெண்டுக்குமே என்ன, அது பொது காரணி ஒன்று மட்டும்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுருங்கிய வடிவம் கடைசியா, இதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது அப்படின்றத வச்சு நீங்க செய்யணும். புரிஞ்சுதா அடிக்கண்ணே, புரியுதா புரியலையா. இந்த இடத்துல கவனிக்கண்ணு, டவுட் கேக்குறாவ. இந்த இடத்துல என்னன்னா, இது வந்து நல்லா கவனிக்கணும். 2 12 2 12 இது என்னது 2 6 2 6 2 6 2 6 அப்ப இது என்னது 4 6 புரியுதுங்களா, 4 6 24 மறுபடி 4 6 24 போட்டு கூட்டினா டக்குன்னு கிடைக்கணும். அப்ப என்னது 8 6 48 சரியா. வெரி குட், புரிஞ்சுக்கோங்க.
இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு தடிக்கணும். அதனால கொஞ்சம் இவ்வளவு விளக்கங்கள் வந்து உங்களுக்கு புரிதலுக்காக நடத்துதுக்கணும். ஆக்சுவலா டைரக்டா டக்கு டக்குன்னு ஆன்சர் இருந்தா போதும். இதுக்கு நான் சொன்ன மாதிரி அது இதை எழுதிருங்க, இத வகுத்து எழுதிருங்க, இது டக்குன்னு தெரிஞ்சிடும். டைரக்ஷன் மாத்தனால பூஜ்யத்துல இருந்து டக்குன்னு எழுதிடலாம். இது மூணாவது வாய்ப்பாடு, நாலாவது வாய்ப்பாடு, அஞ்சாவது வாய்ப்பாடு போது இது ஆறாவது வாய்ப்பாடு எழுதிடலாம். இதை சுருக்கி எழுதிடலாம். அதனால இவ்வளவு விளக்கங்கள் உனக்கு தேவைப்படாது. சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாம் புரியணும்ன்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ரைட்டா? ஆனா பரீட்சையில நீங்க வெறும் ஆன்சர் மட்டும் எழுது. சரியாடா கண்ணா?